ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நானும் அம்மாவும் மறுநாள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து லெட்டர் எழுத்து கொடுக்குறதுக்காக போனோம். அப்போ வந்து ஓனர் இருந்தார். அவர் ஒரு நல்ல ஒரு இதுதான். அவர் எப்போயாச்சும் தான் வருவார். ஒரு 10 நாளைக்கு ஒருக்க தான் வந்து கம்பெனிக்கே வருவார். அன்றைக்கி நான் போயிருந்தப்போ வந்திருந்தார். என்னம்மா மாலத்தி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏன் இன்றைக்கி வேலைக்கு வரலையா, லேட்டாக வர்றீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார், வேலையை விட்டு நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி லெட்டர் எழுதி கொடுக்க சார் வந்தேன் சார் அப்படின்னோடனே, ஏம்மா என்னாச்சு, ரொம்ப நாளாக நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளாச்சு, நீங்கள் ஏன் இப்போ திடீர்னு வந்து வேலை வேண்டான்னு சொல்கிறீங்க, என்ன விஷயமா அப்படின்னோடனே, இல்லை எனக்கு வந்து ஒன்றும் இது இல்லை சார், எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, அதனால தான் வந்து அம்மா வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்காங்க, அதனால தான் அவங்களையுமே அழைச்சிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்காக. அப்பாவுக்கும் வந்து வேலை வேறு ஊரில் மாற்றிட்டாங்க, அதனால் வந்து வேறு ஊருக்கு போக போகிறோம் சார் ஃபேமிலியோட, அதனால தான் அப்படின்னோடனே. ஃபஸ்ட்டு அவர் வந்து கொஞ்சம் நம்பாத மாதிரி தான் இருந்தார். அப்புறம் அம்மா பேசினாங்க இது மாதிரி வந்து ஒரு இதுக்காக தான் சார், எனக்கும் வேலை பார்க்க வைக்கணும் தான் இது. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, அவர் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து வேறு ஊரில் அவர் வந்து வேலை கிடச்சிருக்கு சார், அதனால் அங்கே போகிறோம் சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேப்பா விடு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சேல்ரி கொஞ்சம் வந்து 3 வருஷமாக பிடிச்சி வச்சுருந்தது எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 பணம் எல்லாமே வந்து உடனே கொடுக்க சொன்னார். ஏன்னா முதல்ல ஏன்னா வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் இது பண்ணி சொன்னதுனால கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் செக் போட்டு கொடுக்க சொல்லுங்கள் சார், ஏன்னா திரும்ப திரும்ப வந்து அலைய முடியாது, அவரும் முடியாதவர், அவர் வேறு ஊருக்கு போகிறதுனால நாங்கள் எல்லாத்தையும் ஜாமான் அல்றதுக்கே இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் முதலாளி வந்து சொன்னார், சூப்பர்வைசரை கூப்பிட்டு, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பேலன்ஸு இது மாதத்தின இந்த மாதம் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ சேலரி இந்த மாதம் நான் வாங்கலை, அதெல்லாம் சேர்த்து எவ்வளோ பணம் வருதோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு கிட்டத்தட்ட சொன்னார். கணக்கு பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் சொன்னார், பரவாயில்லப்பா உங்கள் நேரம் வந்து நல்ல நேரம் தான், இல்லை மற்ற ஓனர் வராமல் இருந்திருந்தால் இன்னும் ஒரு 10 நாளைக்கு நீ அலைஞ்சி தான் வாங்குற மாதிரி இருக்கும், இன்றைக்கி ஓ நேரம் வந்து ஓனர் வந்துட்டார்ப்பா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அம்மாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சும்மா சும்மா வந்து நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டோம்னா போய் லீவ் போட்டு இதுக்காக வர முடியாது அப்படிங்கிறனால அப்புறம் போயிட்டு எல்லாம் வந்து கணக்கு பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 72,000 ரூபா கிட்டே வந்து அந்த மாதம் சம்பளம் எல்லாமே சேர்த்து வந்து அந்த பிஎஃப் அமௌண்ட்டு பிடிச்சது எல்லாம் பார்த்திங்கன்னா 72,000 கிட்டே வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டாக கிடச்சிடுச்சுன்னு அப்புறம் வாங்கிக்கிட்டு செக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு வெளியில் வந்தோம். வெளில வந்து நானும் அம்மாவும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் அப்பா கேட்டார், ஏன் பதிரின்னு இந்த வேலையை விட்டு நிற்கிறது காரணம் என்ன, நல்ல கம்பெனி தானே என்ன அப்படின்னோடனே, இல்லை அவளுக்கு போக பிடிக்கல, இப்போ வேறையே அந்த ஏரியாவிலே வேறு கம்பெனியில் தான் வேலைக்கு போகிறான், கேபெல்லாம் வந்து அரைக்க வந்துடும், நம்ம பஸ்லலாம் போக தேவையில்லை, வீட்டுக்கிட்டே தான் வந்து வண்டி வந்து அழைச்சிட்டு போயிடும்ல, நிறைய பொண்ணுங்க தான் வேலை பார்க்குதுங்க, அவளுக்கு வந்து அந்த கம்பெனியில் 3 வருஷம் வேலை பார்த்தா அந்தளவுக்கு அவளுக்கு வேலை பார்க்குறதுக்கு பிடிக்கலை, அதுக்காக நம்ம பொண்ணை வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ண முடியாது, எதாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாக்கிட்ட சொன்னோம் இது மாதிரி பணம் கொடுத்துருக்காங்கன்னா. அப்பா என்ன சொன்னார்னா, எவ்வளோ வந்தாலும் வந்து இங்கே செலவாக தான் ஆகும், அதனால் வந்து இந்த இருக்கிற அமௌண்ட்டில் ஏதாச்சும் அவளுக்குன்னு ஏதாச்சும் வந்து நகை வாங்கி வச்சிடலாம் கல்யாணத்துக்கு, நம்மளுக்கு அதான் நல்லது அப்படின்னு சொன்னோன்னா அம்மாவும் அதான் சொன்னாங்க, நானும் அதாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஓரளவு வந்து நகை வாங்கி வச்சிட்டோன்னா அவளுக்கு வந்து பிற்காலத்துக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்க அப்படின்னோடனே, சரி சரி ஓகே அது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பா எல்லாம் நாங்களாம் அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒருத்தட்ட போயிட்டு இது மாதிரி வந்து அப்பா என்ன சொன்னார்னா, சீட்டு போட்டிருக்கேன், அதோட அந்த பணத்தையும் சேர்த்து போட்டு வாங்கினோன்னா கொஞ்சம் நகை அதிகமாக வாங்கலாம், நம்ம ஓரளவு கல்யாணத்துக்கு அளவு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துலேயே சீட்டு போட்டிருந்தவர்கிட்ட இன்னும் ஒரு 2 நாளில் வந்து என் சீட்டு அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் போய் கேட்டு வந்தோம். அவரும் கொடுத்துட்றேன், 2 நாளில் முடிச்சுட்டு கொடுத்துட்றேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சரி
பரவாயில்லண்டா, எல்லாருக்கும் இருக்கிறதுனே. அவங்க ஒரு சேர்த்த ஒரு காசில் அவங்களுக்குன்னு ஒரு பொருள் வாங்குறப்போ எல்லாருக்குமே ஒரு வகையான சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி தான் அது நகையை வாங்குறப்போ எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லலாம். கொஞ்சம் பார்ப்போம்.